டுடே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன, யாரோட தோட்டம் அப்படின்னா, அபுதாபியில் உள்ள சபீனா அவங்களோட வந்து தோட்டம். தோட்டம்னு சொல்கிறத விட ரோஸ் கார்டன் சூப்பராக, சும்மா ஃபென்டாஸ்டிக்காக. அந்த ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு செடியிலேருந்து ஒரே ஒரு கிளையிலேருந்து 5 மொட்டுக்கு குறைவாக அதில் வந்து மொட்டு வந்து விடுறதே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்தா தெரியும், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒவ்வொரு கலையிலேருந்து வர்ற மொட்டும், நிறைய மொட்டு தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக செம்மையாக வந்து பூ வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்களோட கார்டனில் வந்து இது வரைக்கும் ஒரு 10 பூக்கு குறைவாக டெய்லி பூக்காமல் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து எங்களுக்கு வந்து பூத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. அந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, ரொம்ப செம்மையாக வளர்த்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய டிப்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு முத நல்லா வளர்ந்து வருது, இங்கே இருக்க மண்ணுக்கு நல்லா வளர்ந்து வருது. நீங்கள் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை நான் வந்து ரொட்டேட்டாக அதில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் கம்போஸ்டிங் இதெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து உள்ளே வந்து போட்டுட்ருக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குரு. அப்புறம் வந்து முட்டை தோழி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து உள்ளே வந்து நல்ல தூள் பண்ணி உள்ளே போட்டுருவேன். வாழைப்பழ தோல் இந்த மாதிரி இதெல்லாம் கூட நான் உள்ளே போட்டு தான் என்னோடய ரோஸ் கார்டனை வந்து நான் வந்து பராமரிச்சிட்ருக்குறேன். அதான் அவங்களோட டிப்ஸு. இன்னும் இந்த டீ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து வீக்லி வந்து ஒன்ஸோ இல்லைனா 2 டைம்ஸோ வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்குறாங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் தோட்டம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் வந்து கொண்டு வருவோம். இதே போல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ரோஸ் செடியை வந்து கண்டிப்பாக வளர்க்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பூக்களும் ரொம்ப செம்மையாக சும்மா சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக. பூவை பார்த்தாலே வந்து வீட்டில் எல்லாருக்கும் ரோஸ் தோட்டம் வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து தோணுகிற அளவுக்கு இவங்க வந்து உண்மையிலே வீட்டில் வந்து வளர்த்து காமிச்சிருக்கிறாங்க. இவங்களால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வந்து ரோஸ் தோட்டத்தை அமைக்கலாம். ஸோ வந்து அதில் நம்மளும் ஒருத்தவங்களாக இருக்கணும். வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வந்து நிறையா பூக்கள் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் வளங்க, உங்களோட குழந்தைங்களோட நலன்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டி கண்டிப்பான முறையில் உங்களால் என்ன செடிகள் உங்களுக்கு வளர்க்கணும்னு மனசில் ஆசை இருக்கோ, அதையாவது வீட்டுக்கு 4 வகையான வெஜிடபிள்ஸு, 2 வகையான பூக்களாவது வீட்டில் வந்து நம்ம வளர்க்கணும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.